ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜிங்லி மாவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 யூஸ்ஃபுல்லான ஹோம் டிப்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஆயில் ப்ரஷ் வித் பாட்டில். இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே ஆயில் ப்ரஷ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சின்ன கிணத்துல ஆயில் ஊற்றி அதை டிப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எல்லார் வீட்லேயுமே குட்டி நெய் பாட்டில் இருக்குது, அதை வச்சு சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம். அந்த குட்டி நெய் பாட்டிலில் சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிவிட்டு ஆயிலை ரெண்டாக கட் பண்ணி அது உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டா போதுங்க. அவ்வளோதான், ஆயில் ப்ரஷ் வித் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. அந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம பண்ணி நம்ம இன்னொரு ப்ரெஷ்ஷும் அதில் போட்டுக்கலாம். ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட ஆயில் ப்ரஷ் வித் பாட்டில் ரெடி. டிப் நம்பர் 2, ஆயில் டிஸ்பென்சர் தாங்க. குழந்தைங்க இருக்க எல்லா வீட்லேயுமே ஃபீடிங் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே வச்சுருப்போம். அதை தாங்க ஆயில் டிஸ்பென்சராக யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? கையில் ஆயில் பிசு பிசுன்னு ஒட்டாதுங்க. இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நம்பர் 3, பேக் ஸ்டோரேஜ் யூஸிங் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து அதோட ஹெட் பக்கத்தில் அழகாக ஒரு சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டுருணும். அவ்வளோந்தாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதில் எல்லா கேரி பேக்ஸையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனில் ஏதாவது ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிட்டா போதுங்க. நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் கேர் பேக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4, டவல் ஹேங்கர் தாங்க. பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும், கிச்சனில் நம்ம டவல் தொங்க போடுறதுக்கு கட்டப்பை குச்சி இருக்குல்ல, அந்த குச்சை வச்சு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கோணம் ஷேப்பில் நம்ம அந்த சணலை வச்சு நம்ம கட்டி அதில் வந்து டவலெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5 லிட்டர் ஆயில் கேன் போடுங்க. அந்த ஆயில் கேனில் ரெண்டு பாட்டம் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் உள்ள பாட்டம்லாம் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நைஃபு, சிசரு, குட்டி குட்டி ஸ்பூன்ஸு இது எல்லாமே நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பூன் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஹேங் பண்ணியும் நம்ம வச்சுக்கலாம். அதில் குட்டி குட்டி மசாலா பாக்ஸஸ் ரேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணி. டிப் நம்பர் 6, பைக் ஆயில் கேன் ரீயூஸ் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஆயில் கேனை வச்சு இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதை வந்து நம்ம அழகாக ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் உள்ள ஆணிலேயே நம்ம ஃபிட் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேங்கிள்ஸ், ஓல்டு பேங்கிள்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி 4 கார்னர்லேயும் ஃபிட் பண்ணிவிட்டு இதை அழகாக ஒரு சோப் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சீப்பு ஸ்டாண்டாகவும் கண்ணாடிக்கு கீழே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.